people, y'all. Hello, everyone. And welcome to your side. Hi. Tamil serials paathirukkeengla? At least நம்ம பேரண்ட்ஸ் பார்க்குறப்போ மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆச்சு பார்த்துருப்போம். அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. சோறு போடுங்க மாலை சொன்னால் இருடி செம்பாவை காணோன்னு சொன்னாங்க. என் காதில் என்னவோ செம்பை காணோன்னு கேட்டுச்சு. செம்பில் சோறு போடாதீங்க, பிளேட்டில் போடுங்கன்னு சொன்னேன். அம்மா விட்டாங்க ஒரு லுக்கு. இப்படி தான் போகுது என் பொழப்பு. அது எப்படின்னு தெரியல. நமக்கு பசிக்கிற நேரமாக பார்த்து தான் இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சீன்ஸை வைப்பாங்களோ என்னவோ. சீரியல்ஸ்லலாம் ஒரு லாஜிக்கே இருக்காது. இல்லைன்னா எல்லா சீரியல்ஸும் ஒரே மாதிரியும் இருக்கும். இதில் இப்போ ஹைலைட் என்னென்னா எல்லா சேனல்ஸ்லேயும் ஒரே கதை தான் ஓடுது. அதை வேற எங்கள் அம்மா மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. இதில் ஆடை போட்டால் அதை போடு, அந்த சேனலில் ஆடை போட்டால் இதை போடுன்னு ரிமோட்டுக்கே பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. சீரியஸான சீனில் தான் எனக்கு சிரிப்பே வரும். சிரித்து வாங்கி கட்டிப்பேன். திஷ்கால் சாரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட சொல்கிறேன். ஹீரோ மூஞ்சியை பயங்கரமாக ஃபோக்கஸ் வச்சு, அவர் அதிர்ச்சியில் இருக்காராம். அப்படியே ஹீரோயின் மூஞ்சி, அவங்க அம்மா மூஞ்சி, ஆயா மூஞ்சி, நாய்க்குட்டி மூஞ்சின்னு எல்லாத்தையும் காட்டிட்டு ஆட போட்டுருவாங்க. எப்படே இதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணால் எப்படிடா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஹிந்தி சீரியல்ஸ் தான். அவங்களாவது பார்க்குற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஊரில் சூதாடி சித்தன், சமோசா கடை வித்தம் வரைக்கும் ஃபோக்கஸ் வச்சா எவன் பார்ப்பான்? அப்போல்லாம் ஹீரோயின்ஸ்க்காகவே அம்மாக்கள் சீரியல் பார்ப்பாங்க. காரணம் அவங்க கட்டுற சாரி மேக்கப்காக. இப்போல்லாம் வில்லீஸை பார்க்க தான் வெயிட் பண்ணுறாங்க. மூஞ்சில் 10 லேயர், வாயில் 20 கோட்டிங், மூக்கில் வளையம், காதில் கம்பி, கழுத்தில் சங்கிலி, கையில் கோலி சைஸுக்கு மோதிரம், கண்ணில் சாம்பல், நெத்தியில் போட்டு கொட்டு வச்ச மாதிரி வீங்கின மண்டை. உண்மையை சொல்லப்போனால் நானே வில்லியை பார்க்க தான் சீரியல் பார்க்குறேன். மினி பியூட்டி பார்லரே அவங்க தான். சில டைப் வில்லீஸை பார்த்தா வாங்கடா வாங்கன்னு இருக்கும். எவனுக்காவது சூனியை வச்சிடலான்னு தோணும். இன்னும் சிலரை பார்த்தா எவனையாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கே போயிடலான்னு தோணும். இவ்வளோ ஏன் சோறு போடாட்டி அம்மா தலையிலேயே கள்ள தூக்கி போடலான்னு தோணும். அந்த காலத்து சீரியலெல்லாம் மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ ட்ரெண்ட் எது தெரியுமா? வேலைக்காரியே முதலாளி கட்டிக்கிறது தான். ஸோ இன்ஜினியரிங்கெல்லாம் படித்து வேலை செய்கிறதுக்கு பதிலாக நல்ல பணக்கார வீடாக பார்த்து வேலைக்காரியாக சேர்ந்துருங்கப்பா. பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு உங்களுக்கு. இன்னொரு ட்ரெண்ட் என்னென்னா, சீரியல்னாலே யாரையாச்சும் கடத்தணும் இல்லை காணாமல் போயிடணும், அவங்கள தேடணும். ஒரு 10 எபிசோட் இப்படியே ஓடலாம். இது எதுவும் செட் ஆகலை அப்படின்னா பொண்டாட்டி விரதம் இருப்பான், மண் சோறு சாப்பிடுவா, தீ மிதிப்பான், அப்புறம் புருஷன் வந்துடுவான். ஐயோ, இதெல்லாம் ஹைதர் காலத்து எபிசோட்ஸ், இன்னுமா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகும் இன்னொரு சேனலில். என்ன, இங்கே புருஷன் ஓடி இருப்பான், அங்கே புருஷன் சாக கிடப்பான். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. எப்படியோ நமக்குன்னு ஒரு ஆட் வரும், அப்போ தான் சோறு கிடைக்கும். அந்த கேப்பில் கூட நாளைக்கு என்ன எபிசோட் வரப்போகுதோ அதெல்லாம் காட்டுவாங்க. திரும்பி பார்த்தா சோறு போட போன எங்கள் அம்மா சைடில் நின்றுட்டுருப்பாங்க. ஐயோ, இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரு விஷயம் நடக்கும், அதுதான் திருமணம். ஒவ்வொரு ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் சீரியல் தான் மேட்ரிமனி, லைஃப் செட்டில்டு. சீரியலை குறை சொல்லவே இல்லை, உருப்படியாக ஏதாச்சும் போடுங்கன்னு தான் சொல்கிறேன். சும்மா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி விளையாடாமல் சட்டை விட்டுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிச்சு காட்டுங்க ப்ளீஸ். எங்களுக்கு சோறாச்சும் டைமுக்கு கிடைக்கும்.